ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிவா சயின்ஸ் அகாடமி. நாம் போன வீடியோவில் மென்சுரல் சைக்கிளோட ஈவெண்ட்ஸ் என்னென்ன நடக்குது, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதில் என்னென்ன ஃபேஸஸ் நடக்குது அப்படிங்கிறது ஒரு அவுட்லைன் நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த மென்சுரல் சைக்கிளோட அந்த ஈவெண்ட்ஸ் என்னென்ன ஃபேஸஸ் என்னென்ன நடக்குது, அந்தந்த ஒரு ஒரு ஃபேஸ்லையும் என்னென்ன மாதிரியான ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்குது, அந்த ஹார்மோனல் சேஞ்சஸோட எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அப்போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நாலு ஃபேஸஸாக இது நடக்குது. மென்சுரல் ஃபேஸ், அதுக்கப்புறமா அந்த ஃபாலிகுலர் ஃபேஸ் இல்லைன்னா ப்ரொலிஃபரேட்டிவ் ஃபேஸ், அதுக்கப்புறமா ஓவிலேட்டரி ஃபேஸ், அதுக்கப்புறமா லியூட்டிலைசிங் ஃபேஸ் இல்லைன்னா அந்த லியூட்டியல் ஃபேஸ். அப்போது இந்த நாலு ஃபேஸை நம்ம ஃபஸ்ட்டு எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா அந்த ஃபாலிகுலர் ஃபேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா அந்த ஃபேஸில் தான் அந்த ப்ரைமரி ஊசைட் வந்து மெச்சூர் ஆகி கிராஃபின் ஃபாலிகுலாக மாறுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். பட் ஆனால் நம்ம எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு மென்சுரல் சைக்கிளை நம்ம ஒரு சைக்கிளுக்கும் இன்னொரு சைக்கிளுக்கும் நடுவில், இல்லை ஒரு சைக்கிள் இனிஷியேட் ஆகிறதே எதை வச்சு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அந்த மென்சுரேஷன், அந்த ரிலீஸ் ஆஃப் அந்த பிளட் லைக் டிஷ்யூஸ், அந்த ஸ்கார் எண்டோமெட்ரியல் அந்த டிஷ்யூஸ் வந்து ஸ்க்ராப் வந்து பிளட் டிஷ்யூஸோடு சேர்ந்து ரிலீஸ் ஆகிற அந்த ப்ராசஸ், அந்த மென்சுரேஷனை தான் நம்ம டே ஒன் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அதனால் நம்ம மென்சுரல் ஃபேஸிலேருந்து அந்த சைக்கிளை, அந்த மென்சுரல் சைக்கிளை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ அந்த மென்சுரல் ஃபேஸில் என்ன மாதிரி இருக்கும், அந்த சிஸ்டம் எப்படி இருக்கும், அதில் ஒன்று ஒன்றே ஒரு ஒரு ஹார்மோனோட லெவல் எப்படி இருக்கும், அந்த அரேஞ்ச்மெண்ட், அதோட எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அடுத்தடுத்த ஃபேஸை நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போது ஓவராலாகவே ஆஸ் அ ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஒரு ஃபீமேலில் நடக்கும்போது அந்த ஹார்மோனல் எஃபெக்டை தான் நம்ம எல்லாத்துலேயும் நம்ம பார்க்கணும், எல்லாத்துலேயும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அப்போது எல்லாத்துலேயும் ஒரே செட் ஆஃப் ஹார்மோன்ஸ் தான். ப்ரைமரியாக எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஹைப்போதாலமஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஹைப்போதாலமஸ் அது வந்து ஒரு செக்ரீஷன்ஸை, ஒரு ஹார்மோனை செக்ரீட் பண்ணுது, தட் இஸ் கோனாடோட்ரோபின் ரிலீஸிங் ஹார்மோன். கோனாடோட்ரோபின் ரிலீஸிங் ஹார்மோன் போயிட்டு ஆன்டீரியர் பிட்யூட்ரியை இன்டியூஸ் பண்ணுது, ஸ்டிமுலேட் பண்ணுது. அது வந்து ரெண்டு செட் ஆஃப் ஹார்மோனை ரிலீஸ் பண்ணுது, ஒன்று வந்து எஃப்எஸ்ஹெச், இன்னொன்று வந்து லியூட்டிலைசிங் ஹார்மோன் இல்லைன்னா எல்ஹெச். இந்த எஃப்எஸ்ஹெச்சும் லியூட்டிலைசிங் ஹார்மோனும் சேர்ந்து தான் அந்த ஃபாலிக்கல் டெவலப்மெண்ட்டில் ரோல் ப்ளே பண்ணுது, அந்த ஓவரி டெவலப்மெண்ட்லேயும் அதுதான் ரோல் ப்ளே பண்ணுது. இது வந்து நமக்கு தெரிஞ்ச இன்ட்ரொடக்ஷன். இப்போது இந்த ஹார்மோன்ஸ் எப்படி கூடுது குறையுது, ஒன்றொன்றுக்கும் இன்னர் ரீசன் எந்த ஸ்டேஜில் எப்படி இருக்கும், அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப கவனமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியும். அப்போது மென்சுரல் ஃபேஸ், மென்சுரல் ஃபேஸில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த எண்டோமெட்ரியல் வால் ஸ்க்ராப் ஆகி அது டிஷ்யூஸோடு சேர்ந்து பிளட்டோட ரிலீஸ் ஆகிற மென்சுரேஷன் ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா, அங்கே அந்த மென்சுரல் வாலோட திக்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ நான் இங்கே ரெண்டு மூணு செக்ஷன்ஸாக இங்கே பிரிச்சிருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இங்கே லோயர் மோஸ்ட் செக்ஷன் என்ன மீன் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த யூட்ரைன் வாலோட திக்னஸ் எப்படி இருக்குது, ஒரு ஒரு ஃபேஸ்லையும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். மென்சுரல் ஃபேஸில் எப்படி இருக்குது, ஃபாலிகுலர் ஃபேஸில், ஓவிலேட்டரி ஃபேஸில், லியூட்ரல் ஃபேஸில் எப்படி இருக்குது. அதே மாதிரி இந்த ஓவரியன் ஹார்மோன்ஸோட லெவல் ஒரு ஒரு ஃபேஸ்லையும் எப்படி இருக்குது, மென்சுரல் ஃபேஸில், ஃபாலிகுலர், ஓவிலேட்டரி, அந்த லியூட்ரல் ஃபேஸில் எப்படி இருக்குது. அதுக்கப்புறமா ஓவரியில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அப்போது இந்த மென்சுரல் ஃபேஸில் ஓவரியில் நம்ம ஒரு பெரிய சேஞ்சஸ் அங்கே மென்ஷன் பண்ணலை, பட் ஓவரி ஆசச் அது எங்கே நடக்குது அப்படிங்கிறது லியூட்ரின் ஃபேஸ் பார்த்ததுக்கப்புறமா இங்கே என்ன இருக்குங்கிறது உங்களுக்கு புரியும். ஃபைன். அப்போ இங்கே ஓவரின் ஹார்மோன், அந்த யூட்ரைன் வால் திக்னஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இங்கே மென்சுரேஷன் அப்படிங்கிறது யூட்ரைன் வால் தான், அதில் மூணு வாலில் உள்ளே இருக்கிற இன்னர் மோஸ்ட் லேயர், தட் இஸ் அந்த எண்டோமெட்ரியம், அதுதான் ஸ்க்ராப்பிங்கை வெளியில் ரிலீஸ் ஆகுது, நிறைய டிஷ்யூஸ் அங்கே லாஸ் ஆகுது. அப்போ அதோட திக்னஸ் வந்து அங்கே குறையும். அப்போ இங்கே இங்கே டிக்ளைனிங் அந்த ரெட் லைன் வந்து எதை மீன் பண்ணுது அப்படின்னா, அந்த எண்டோமெட்ரியல் திக்னஸ் வந்து அங்கே ரொம்ப குறையுது அப்படிங்கிறது அங்கே மீன் பண்ணுது. அப்போ திக்னஸ் வந்து இந்த மென்சுரல் ஃபேஸோட எண்டில் ரொம்ப ரொம்ப திக்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இதுதான் உங்களுக்கு இந்த ஃபேஸில் தெரிய வேண்டியது. அண்ட் ஒன் மோர் திங், இந்த ஃபேஸில் ப்ரொஜெஸ்டிரானோட லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். லோயர் லெவல் ஆஃப் ப்ரொஜெஸ்டிரான் அங்கே இருக்கும். ப்ரொஜெஸ்டிரான் நமக்கு தெரியும், கார்பஸ் லியூட்டியம் செக்ரீட் பண்ணுற ஒரு ஹார்மோன். கார்பஸ் லியூட்டியம் எப்போ தான் வரும், ஃபாலிகுலர் ஃபேஸில் டெவலப் ஆகி ஃபாலிக்கல் கிராஃபின் ஃபாலிக்கல் ரப்ச்சர் ஆனதுக்கப்புறமா அந்த கிராஃபின் ஃபாலிக்கல் வந்து கார்பஸ் ஹெமரேஜியமாகவும் அதுக்கப்புறமா கார்பஸ் லியூட்டியமாகவும் அது சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம போன வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அப்போ அந்த கார்பஸ் லியூட்டியம் இருந்தால் தான் ப்ரொஜெஸ்டிரான் லெவல் அதிகமாக இருக்கும். கார்பஸ் லியூட்டியம் இல்லை, கார்பஸ் லியூட்டியமே டிஜெனரேட் ஆகி கார்பஸ் ஆல்பிகன்ஸாக மாறிடுச்சு அப்படின்னா ப்ரொஜெஸ்டிரான் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ இங்கே மென்சுரல் ஃபேஸில் ப்ரொஜெஸ்டிரான் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த லோ லெவல் ஆஃப் ப்ரொஜெஸ்டிரான் லெவலுக்கு அந்த இது வந்து ஒரு சிக்னலை சிக்னல் பண்ணும். அப்போது ப்ரொஜெஸ்டிரான் லெவல் ரொம்ப லோவாக இருக்கும்போது அது என்ன பண்ணும் அப்படின்னா, பாசிட்டிவ் ரெகுலேஷன் பண்ணும். பாசிட்டிவ் ரெகுலேஷன் அப்படின்னா, லோ ப்ரொஜெஸ்டிரான் லெவல் வந்து ஹைப்போதாலமஸை அண்டு ஆன்டீரியர் பிட்யூட்டரி ரெண்டையுமே ஸ்டிமுலேட் பண்ணும், இல்லைன்னா இன்டியூஸ் பண்ணும். எதுக்கு இன்டியூஸ் பண்ணும், ப்ரொஜெஸ்டிரான் லெவல் ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், ஃபாலிக்கல் டெவலப்மெண்ட் அங்கே ப்ராப்பராக நடக்கலை அப்படிங்கிறத அது இண்டிகேட் பண்ணுது. ஏன்னா ஃபாலிக்கல் ப்ராப்பராக நடந்துச்சு அப்படின்னா கிராஃபின் ஃபாலிக்கல் இருக்கும், கார்பஸ் லியூட்டியம் இருக்கும், அது வந்து ப்ரொஜெஸ்டிரானை செக்ரேட் பண்ணியிருக்கும்.
அதனால் இங்கே என்ன அது இன்டிமேட் பண்ணுது அப்படின்னா, என்ன சிக்னல் அது கொடுக்குது அப்படின்னா, ஃபாலிக்கில் டெவலப் பண்ணணும் அப்படின்ற சிக்னலை ஹைப்போதாலமஸுக்கு அது கொடுக்குது. இது வந்து ஒரு ஒரு பாசிட்டிவ் ரெகுலேஷன். லோ ப்ரொஜெஸ்டிரான் ஒரு பாசிட்டிவ் சிக்னலை ஹைப்போதாலமஸ் கொடுக்குது. ஹைப்போதாலமஸ் இப்போ நிறைய கனோடோட்ரோபின் ரிலீஸிங் ஹார்மோனை செக்ரீட் பண்ணும். சைமல்டேனியஸாக இந்த ஆன்டீரியர் பிட்யூட்டரியும் சிக்னலை இன்க்ரீஸ் பண்ணுது. கனோடோட்ரோபின் ரிலீஸிங் ஹார்மோனும் வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது. இப்போ எஃப்எஸ்ஹெச் அண்ட் லியூட்டினைசிங் ஹார்மோன் லெவல் ரொம்ப கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். எஃப்எஸ்ஹெச்னா நமக்கு தெரியும், ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். அப்போ அதோட மேஜர் ரோல் என்ன, ஃபாலிக்கல் ஃபார்மேஷனை அதோட க்ரோத்தை என்ஹான்ஸ் பண்ணுறதா அதோட ரோல். அடுத்த ஃபேஸ் அதுதான், ஃபாலிகுலர் ஃபேஸில் நம்ம பார்க்க போகிறது அதுதான். அப்போ இந்த மென்ஸ்ட்ரல் ஃபேஸு இவ்வளோ தான் உங்களுக்கு தெரிய வேண்டிய டீடைல்ஸ். அதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ரெண்டே ரெண்டு பாயிண்ட் தான், எண்டோமெட்ரியம் அங்கே டீஜெனரேட் ஆகுது, திக்னஸ் குறையுது, ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது. ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இங்கே ஹைப்போதாலமஸும் ஆன்டீரியர் பிட்யூட்டரியும் ஸ்டிமுலேட் ஆகி அங்கே எஃப்எஸ்ஹெச் அண்டு எல்ஹெச்சோட ப்ரொடக்ஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. அப்போ அது கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும்போது அடுத்த ஃபேஸ் ஃபாலிகுலர் ஃபேஸ் ஸ்டார்ட் ஆகுது. எஃப்எஸ்ஹெச்சோட ரோல் என்ன நமக்கு தெரியும், ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட் பண்ணுது. ஸோ அங்கே ப்ரைமரி ஃபாலிக்கல், அடுத்த ஃபேஸ் நிறைய ப்ரைமரி ஃபாலிக்கல்ஸ் வந்து செகண்டரி ஃபாலிக்கலாகவும் டெர்ஷரி ஃபாலிக்கலாகவும் கிராஃபின் ஃபாலிக்கலாகவும் அங்கே மெச்சூர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணோம். பட் அல்டிமேட்டாக ஒரே ஒரு ப்ரைமரி ஃபாலிக்கல் தான், ஒரு கிராஃபின் ஃபாலிக்கலாக அங்கே மெச்சூர் ஆகும். மற்றதெல்லாம் இன்டர்மீடியட் ஸ்டேஜஸில் இருக்கும். நல்லா நான் ஏமா வச்சிங்க, அந்த பியூபர்ட்டியில் ஒரு 60,000-80,000 ப்ரைமரி ஃபாலிக்கல்ஸ் ஒரு ஓவரியில் இருந்தது அப்படின்னா, எல்லாமே மெனோபாஸுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக மெச்சூர் ஆகி ஓவலேஷனும் பண்ணாது. நமக்கு தெரியும், ஒரு 1000-1 இல்லை ஒரு 500-1 தான் வந்து அங்கே ஓவுலேஷன் அளவுக்கு இல்லை கிராஃபின் ஃபாலிக்கல் அளவுக்கு அது மெச்சூர் ஆகும். மேக்ஸிமம் எல்லாமே டீஜெனரேட் தான் ஆகும். நீங்கள் ஒரு கால்குலேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்படிங்கிறது ஆவரேஜாக ஒரு 30-35 days அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு ஒரு 10 cycles தான் அங்கே நடக்குது. நான் நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு என்டையர் ஃபீமேலோட லைஃப் டியூரேஷனில் இந்த என்டையர் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து 13 இயர் அப்ராக்சிமேட்டாக ஒரு 13 வயசில் ஸ்டார்ட் ஆகி ஒரு 43-45 வயசில் முடியுதுன்னா, ஒரு 30 வருஷம் தான் அந்த சைக்கிள் வந்து ரிப்பீட்டடாக நடக்க போகுது. வித்தவுட் ப்ரெக்னென்சி இருந்தால் கூட, ப்ரெக்னென்சி இருந்தால் அந்த சைக்கிள் இன்னும் ஸ்டாப் ஆகும். அப்போ ஒரு 30 cycles ஆவரேஜ்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, 30 தடவை தான் அது ஓவுலேஷனை ரிலீஸ் பண்ணுது. ஓவம் இல்லைன்னா அந்த செகண்டரி ஊசைடு அது ரிலீஸ் பண்ணுது. ஐ மீன் 30 வருஷம், 30 தடவை இல்லை, 30 வருஷத்தில் ஒரு வருஷத்துக்கு ஒரு 10 தடவை ஆவரேஜாக வச்சா கூட ஒரு 300-400 ஒரு 400 செகண்டரி ஊசைட் தான் மேக்ஸிமம் அந்த ஃபீமேலோட லைஃப் டியூரேஷனில் அந்த சிஸ்டம் வந்து ரிலீஸ் பண்ண முடியும். அப்போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 60,000-80,000 ப்ரைமரி ஊசைட் வந்து ஒரு ஓவரியில் இருக்குது. பட் என்டையர் லைஃப் டியூரேஷனில் ஒரு 300-400 eggs தான் அதால் ரிலீஸ் பண்ண முடியும். இதுதான் ஒரு அப்ராக்சிமேட் நம்பர் கால்குலேஷன். இப்போ தெரிய வேண்டியது என்னென்னா, இந்த ஃபாலிகுலர் ஃபேஸில் இந்த ஆன்டீரியர் பிட்யூட்டரிலேருந்து வர அந்த எஃப்எஸ்ஹெச் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த மெச்சுரேஷன் நடக்க ஆரம்பிக்குது. அல்டிமேட்டாக ஒரே ஒரு ப்ரைமரி ஊசைட் இல்லைன்னா ஒரு ப்ரைமரி ஃபாலிகுல் வந்து கிராஃபின் ஃபாலிகுல் அங்கே மெச்சூர் ஆகுது. சைமல்டேனியஸாக இந்த ஃபாலிக்கிள்ஸ் மெச்சூர் ஆக ஆக, இந்த ஃபாலிக்கிள் டெவலப்மெண்ட் நடக்க நடக்க, இந்த ஃபாலிக்கிள்ஸ்லேருந்து அந்த ஹார்மோன் செக்ரீஷன்ஸ் அங்கே ஸ்டார்ட் ஆகும். ஃபாலிக்கிள் செக்ரீட் பண்ணுற ஒரு மேஜர் ஹார்மோன் வந்து ஈஸ்ட்ரோஜன். ஈஸ்ட்ரோஜனுக்கு நிறைய ஸ்பெல்லிங் சில புக்ஸில் போட்டிருப்பாங்க, ஓஇன்னு சில புக்கில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, சில புக்கில் ஈஸ்ட்ரோடியால்னு போட்டிருப்பாங்க. வாட் எவர் மேபி, உங்களுக்கு தெரிய வேண்டியது ஈஸ்ட்ரோஜன் லெவல் அது இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஈஸ்ட்ரோஜன் லெவல் இந்த ஃபாலிகுலர் ஃபேஸில் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ இப்போ நம்ம பார்க்குறோம் ஈஸ்ட்ரோஜன், இந்த க்ரீன் கலர்லாம் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறது, ஈஸ்ட்ரோஜன் லெவல் இப்போ இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஓகேவா? ஸோ இங்கே ப்ளூ கலரில் மென்ஷன் பண்ணியிருக்கு ப்ரொஜெஸ்டிரான், க்ரீன் கலரில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது ஈஸ்ட்ரோஜன். அப்போது மென்சுரல் ஃபேஸில் இருக்கும்போது ஈஸ்ட்ரோஜன் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஈஸ்ட்ரோஜன் லெவல் இப்போது ஃபாலிகுலர் ஃபேஸில் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகி ஒரு பீக்குக்கு, அது அந்த கிராஃபின் ஃபாலிக்கெல்லாம் மெச்சூர் ஆகிற ஸ்டேஜில் ஒரு பீக் லெவலில் ஈஸ்ட்ரோஜன் லெவல் அங்கே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இப்போது ஹை லெவல் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன் ரீச்ட் இன் த ஃபாலிகுலர் ஃபேஸ். நல்லா ஞாபகம் வச்சுங்க, இன்னும் ப்ரொஜெஸ்டிரான் லெவல் வந்து லோவாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, கிராஃபின் ஃபாலிக்கல் தான் இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. கிராஃபின் ஃபாலிக்கல் அடுத்த ஸ்டேஜுக்கு இன்னும் மூவ் ஆகலை. கார்பஸ் ஹெமரேஜியமாவோ கார்பஸ் லியூட்டியமாவோ அது மூவ் ஆகலை. அப்போ ஃபாலிகுலர் ஃபேஸில் ப்ரொஜெஸ்டிரான் லெவல் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஈஸ்ட்ரோஜன் லெவல் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகி ஒரு பீக் அட்டைன் பண்ணுது. அப்போ ஹை லெவல் ஆஃப் ஈஸ்ட்ரோஜனுக்கு அகெயின் ஒரு பாசிட்டிவ் ரெகுலேஷன் ரோல் இருக்குது. அகெயின் அது ஹைப்போதாலமஸையும் ஆன்டீரியர் பிட்யூட்டரியும் இன்டியூஸ் பண்ணுது. ஹைப்போதாலமஸை இன்டியூஸ் பண்ணும்போது கனோடோட்ரோபின் ரிலீஸிங் ஹார்மோனும் அது ஸ்டிமுலேட் பண்ணுது. ஆன்டீரியர் பிட்யூட்டரி இன்டியூஸ் பண்ணும்போது அது வந்து லியூட்டினைசிங் ஹார்மோனோட லெவலை இன்னும் அதிகமாக அது செக்ரீட் பண்ணுறதுக்கு அது இன்டியூஸ் பண்ணுது. அப்போ என்ன ஆகுது, ஹை ஈஸ்ட்ரோஜனோட பாசிட்டிவ் ரெகுலேஷனால் அகெயின் இந்த எஃப்எஸ்ஹெச் அண்டு எல்ஹெச்சோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. எஸ்பெஷலி லியூட்டினைசிங் ஹார்மோனோட லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது
இந்த ஃபாலிகுலர் ஃபேஸோட எண்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த லியூட்டினைசிங் ஹார்மோன் லெவல் திடீர்னு ரொம்ப ஹையாக அது இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. அதான் வந்து அந்த லியூட்டியல் ரஷ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ அந்த இடத்துல லியூட்டினைசிங் ஹார்மோன் எல்ஹெச்சோட லெவல் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக ஆக ஆரம்பிக்குது. எல்ஹெச் லெவல் ரொம்ப அதிகமாக ஆகும்போது என்னாகும் அப்படின்னா அதுவும் கிராஃபின் ஃபாலிக்கலில் அது ஆக்ட் பண்ணுது. கிராஃபின் ஃபாலிக்கல் அங்கே ரப்ச்சர் ஆகும். ரப்ச்சர் ஆகி உள்ளே இருக்கிற அந்த செகண்டரி ஓசைட் வந்து அங்கே ரிலீஸ் ஆகும். அப்போ அந்த ஃபேஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஓவிலேட்டரி ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இங்கே செகண்டரி ஓசைட் அங்கே ரிலீஸ் ஆகி, ஐ மீன் கிராஃபின் ஃபாலிக்கல் ரப்ச்சர் ஆகி செகண்டரி ஓசைட் அங்கே ரிலீஸ் ஆகுது. இப்போ இருக்கிற அந்த ரிமைனிங் ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரியும், கார்பஸ் ஹெமரேஜியம். இந்த கார்பஸ் ஹெமரேஜியம் கார்பஸ் லியூட்டியமாக அங்கே டெவலப் ஆகும். இந்த டெவலப்மெண்ட்டுக்கும் கார்பஸ் ஹெமரேஜியம் கார்பஸ் லியூட்டியமாக டெவலப் ஆகிறதுக்கும் லியூட்டினைசிங் ஹார்மோன் தான் அங்கே மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. அப்போ ஹை லெவல் ஆஃப் லியூட்டினைசிங் ஹார்மோன் இருக்கிறப்ப இந்த கார்பஸ் லியூட்டியம் அங்கே டெவலப் ஆகுது. இப்போ கார்பஸ் லியூட்டியம் அதோட செக்ரீஷன்ஸ் அதோட எண்டோக்ரைன் ஆக்டிவிட்டியை அது காமிக்க ஆரம்பிக்கும். இப்போ ப்ரொஜெஸ்டினா அது அதிகமாக செக்ரீட் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ இங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஓவிலேஷன் ஃபேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா கார்பஸ் லியூட்டியம்லேருந்து இந்த ப்ரொஜெஸ்டன் செக்ரீட் ஆக ஆரம்பிக்குது. லியூட்டியல் ஃபேஸ்க்குள்ளே என்ட்ரா லியூட்டியல் ஃபேஸில் அந்த கார்பஸ் லியூட்டியம்லேருந்து நிறைய ப்ரொஜெஸ்டன் செக்ரீட் ஆகும்போது நிறைய அந்த ப்ரொஜெஸ்டிரான் லெவல் அங்கே இன்க்ரீஸ் ஆகுது. ஹை ப்ரொஜெஸ்டிரான் லெவல், ஹை ப்ரொஜெஸ்டிரான் அந்த ப்ரொஜெஸ்டிரான் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது அது நெகட்டிவ் ரெகுலேஷன் பண்ணும். நெகட்டிவ் ரெகுலேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா ஹைபோதாலமஸ் மேலே அது ஒரு சிக்னலை கொடுக்குது, நெகட்டிவ் சிக்னல் கொடுக்குது. நெகட்டிவ் சிக்னல் கொடுத்து அது என்ன சொல்லும் அப்படின்னா கொனடோட்ராஃபிங் ரிலீஸிங் ஹார்மோனோட லெவலை குறைக்கணும் அப்படின்ற அந்த சிக்னலை அந்த ஹை ப்ரொஜெஸ்டிரான் கொடுக்குது. எதனால் குறைக்க சொல்லி அந்த சிக்னல் கொடுக்குது அப்படின்னா இந்த ஜிஎன்ஆர்ஹெச் இந்த கொனடோட்ராஃபிங் லெவல் குறையும் போது, அந்த கொனடோட்ராஃபிங் ரிலீஸிங் ஹார்மோன் லெவல் குறையும் போது ஆன்டீரியர் பிட்யூட்டரிலேருந்து வர எஃப்எஸ்ஹெச்சும் எல்ஹெச் லெவல் குறைஞ்சிரும். இந்த ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் இல்லாமல் இங்கே ஃபாலிக்கல் டெவலப்மெண்ட் நடக்காது. அப்போ இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா ஆல்ரெடி ஒரு செகண்டரி ஓசைட் அங்கே ரிலீஸ் ஆகிடுச்சு, அது வந்து ஃபெர்டிலைசேஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்னொரு கிராஃபின் ஃபாலிக்கல் டெவலப்மெண்ட்டோ இன்னொரு ஓசைட் செகண்டரி ஓசைட் ரிலீஸோ அந்த ஓவுலேஷனோ நடக்கக்கூடாது அப்படிங்கிறத ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக இந்த எஃப்எஸ்ஹெச் லெவல் அங்கே குறைக்கணும். இந்த எஃப்எஸ்ஹெச் லெவலை குறைக்கிறதுக்கு ஆன்டீரியர் பிட்யூட்டரியும் ஹைபோதாலமஸையும் ஆஃப் பண்ணணும், இல்லைன்னா அந்த ஸ்டிமுலேஷனை ஸ்டாப் பண்ணணும். அந்த நெகட்டிவ் ஃபீட்பேக்கை யார் கொடுக்குறா, இந்த ஹை ப்ரொஜெஸ்டிரான் லெவல் அங்கே கொடுக்குது. இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹை ப்ரொஜெஸ்டன் லெவல் நெகட்டிவ் ஃபீட்பேக் ஹைப்போதாலமஸையும் ஆன்டீரியர் பிட்யூட்டரியும் அந்த லெவல் ஆஃப் அந்த எஃப்எஸ்ஹெச் லியூட்டினைசிங் ஹார்மோனை அது குறைக்குது. இப்போ இது நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ என்ன நடக்குது, இப்போ நம்மளோட அந்த கொனடோட்ராஃபின்ஸோட லெவல் எல்லாம் குறைய ஆரம்பிக்குது. ப்ரொஜெஸ்டிரான் லெவல் வந்து ரொம்ப பீக்கில் இருக்குது. ஈஸ்ட்ரோஜன் லெவல் ஓரளவுக்கு இருக்குது. ப்ரொஜெஸ்டிரானும் ஈஸ்ட்ரோஜனும் கார்பஸ் லியூட்டியமே செக்ரீட் பண்ணும். அப்போ ஈஸ்ட்ரோஜன் லெவலும் ப்ரொஜெஸ்டிரான் லெவலும் ரொம்ப ஹையில் இருக்குது. இதுதான் லியூட்டியல் ஃபேஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஸ்டேஜில் இப்போ ஒரு ஸ்டேஜ்லையும் நம்ம பார்த்துட்டு வந்த மாதிரி ஃபாலிகுலர் ஸ்டேஜில் எண்டோமெட்ரியம் ரீஜெனரேட் ஆக ஆரம்பிக்கும். அதோட திக்னஸ் ஒரு 2-3 millimeter திக்னஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கப்புறமா அடுத்தடுத்த ஃபேஸில் ஓவுலேட்டரி ஃபேஸ் லியூட்டல் ஃபேஸ்லலாம் அதோட திக்னஸ் மேக்ஸிமம் ஒரு 5-6 millimeter நல்ல திக்கான ஒரு எண்டோமெட்ரியல் வால்ஸ் அங்கே டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த திக்கான வால்ஸோட நீட் என்ன, அது இம்ப்ளான்டேஷன். அந்த ஃபெர்டிலைசேஷன் அப்போ இம்ப்ளான்டேஷனுக்கு அது ரோல் ப்ளே பண்ணுது. ஃபர்தராக அந்த ப்ரெக்னன்சிக்கு அந்த எம்ப்ரியோ வளர்கிறதுக்கு தேவையான அந்த திக்னஸ் அந்த வால் எல்லாமே அது எல்லாமே அங்கே நடக்க ஆரம்பிக்குது. அப்போது இந்த திக்னஸுக்கு ப்ரொஜெஸ்டிரான் லெவல் தான் ரொம்ப காரணம். ப்ரொஜெஸ்டிரான் அதிகமாக இருந்தால் எண்டோமெட்ரியல் வாலோட திக்னஸும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒருவேளை இந்த இடத்துல ஃபெர்டிலைசேஷன் நடக்கலை அப்படின்னா இந்த மாதிரி இந்த லியூட்டியல் ஃபேஸில் ஃபெர்டிலைசேஷன் கண்டிப்பாக நடந்து ஆகணும். நடக்கலை அப்படின்னா இப்போ அந்த சைக்கிள் ரிப்பீட் ஆக ஆரம்பிக்கும். என்னாகும், ஃபெர்டிலைசேஷன் நடக்கலை அப்படின்னா கார்பஸ் லியூட்டியம் வந்து கார்பஸ் ஆல்பிகன்ஸாக அது டீஜெனரேட் ஆகிடும். கார்பஸ் ஆல்பிகன்ஸால் என்ன செக்ரீட் பண்ண முடியாது, ப்ரொஜெஸ்டிரான் செக்ரீட் பண்ண முடியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ப்ரொஜெஸ்டிரான் லெவல் அங்கே குறைய ஆரம்பிக்கும். லோ ப்ரொஜெஸ்டிரான் லெவல் அகெயின் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி லோ ப்ரொஜெஸ்டிரான் லெவல் ஹைபோதாலமஸை இன்டியூஸ் பண்ணி எஃப்எஸ்ஹெச்சை அடுத்த சைக்கிளை இனிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிடும். லோ ப்ரொஜெஸ்டிரான் லெவலில் என்னாகும் அப்படின்னா இங்கே எண்டோமெட்ரியம் டீஜெனரேஷன் அங்கே ஸ்டார்ட் ஆகிடும். அப்போது இதுதான் மென்சுரல் சைக்கிள் திரும்ப திரும்ப நடக்குது. லோ ப்ரொஜெஸ்டிரானில் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது, எண்டோமெட்ரியம் வால் டீஜெனரேட் ஆக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா எஃப்எஸ்ஹெச் எல்ஹெச் ஸ்டிமுலேஷன் ஃபாலிக்கிள்ஸ் டெவலப் ஆக ஆரம்பிக்குது. கிராஃபின் ஃபாலிக்கல் ஓவுலேஷன் ப்ராசஸ் எல்ஹெச் சர்ச்சில் நடக்குது. அதுக்கப்புறமா ஓவுலேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா லியூட்டியல் ஃபேஸ் கார்பஸ் லியூட்டியம் ப்ரொஜெஸ்டிரான் ஹை லெவலில் செக்ரீட் பண்ணுது. ஒருவேளை ஃபெர்டிலைசேஷன் நடந்துடுச்சு இந்த பீரியடில் அப்படின்னா இந்த கார்பஸ் லியூட்டியமாகவே மெயின்டைன் ஆகும். ப்ரொஜெஸ்டிரான் லெவல் என்டையர் ப்ரெக்னன்சி பீரியட்லையும் ஹை லெவல்லையும் அதை மெயின்டைன் பண்ணோம், அந்த ப்ரெக்னன்சிக்கு அது சப்போர்ட் பண்ணோம். இப்போ என்ன நடக்காது, ப்ரொஜெஸ்டிரான் ரொம்ப ஹை லெவலில் இருக்கிறதுனால
அனதர் ஸ்டிமுலேஷன் ஃபாலிகுலர் எஃப்எஸ்ஹெச்ஓ எல்ஹெச் ப்ரொடக்ஷன் நடக்காது. ப்ரைமரி ஃபாலிக்கல்ஸ் எதுவும் அங்கே மெச்சூராக ட்ரை பண்ணாது. எண்டோமெட்ரியல் வால் டீஜெனரேஷன் அங்கே நடக்காது. அப்போது மென்சுரல் சைக்கிள் அங்கே நடக்காது. நல்லா யா போச்சுங்க. லியூட்டல் ஃபேஸில் கார்பஸ் லியூட்டியம் ப்ரொஜெஸ்டிரான் செக்ரீட் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும், அதிகமான ப்ரொஜெஸ்டிரான் லெவல் இருக்கிற வரைக்கும் அங்கே என்ன நடக்காது, மென்சுரல் சைக்கிள் ரிப்பீட் ஆகாது. எப்போ இது ப்ரொஜெஸ்டிரான் லெவல் அதிகமாகவே இருக்கும், கார்பஸ் லியூட்டியம் மெயின்டைன் ஆகிற வரைக்கும். எப்போ கார்பஸ் லியூட்டியம் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும், ஃபெர்டிலைசேஷன் நடந்துச்சுன்னா. ஃபெர்டிலைசேஷன் நடந்தது அப்படின்னா கார்பஸ் லியூட்டியம் டீஜெனரேட் ஆகாது, கார்பஸ் அல்பிகன்ஸாக அது மாறவே மாறாது. ஒருவேளை ஃபெர்டிலைசேஷன் நடக்கலை அந்த பீரியடுக்குள்ளே, அது அந்த செகண்டரி ஓசைட் ஃபெர்டிலைசேஷன் ஆகலை, ஸ்பெர்மோட ஃபியூஸ் ஆகலை அப்படின்னா, நவ் தட் லீட்ஸ் டு சிக்னல் கால் கார்பஸ் லியூட்டியம் கார்பஸ் அல்பிகன்ஸாக மாறும். இப்போ அடுத்தடுத்த ஸ்டேஜ் மென்சுரல் சைக்கிள் திரும்பவும் ரிப்பீட் ஆக ஆரம்பிக்கும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சைக்கிளுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக 28 days நம்ம ரெஃபரன்ஸ் புக்ஸ் டேட்டா படி, பட் இது 20-40 days வரைக்கும் எடுத்துக்கலாம். ஒரு ஒரு ஃபேஸும் ஒரு ஒரு டைம் எடுத்துக்கும். இந்த மென்சுரல் ஃபேஸ், இந்த மென்சுரேஷன் ரிலீஸ் ஆகிற அந்த ஃப்ளூயிட் ரிலீஸ் ஆகிற அந்த பீரியட் வந்து ஒரு 3-5 days. இந்த ஃபாலிகுலர் ஃபேஸ் வந்து ஒரு 10-12 days எடுத்துக்கலாம். அடுத்து ஓவுலேட்டரி ஃபேஸ் வந்து ஒரு ஈவெண்ட், அது வந்து ஓவம் ரிலீஸ் பண்ணுற ஒரு ஈவெண்ட், அப்ராக்சிமேட்டாக ஒரு 13th இல்லை 15th இல்லை 14th அது அந்த சைக்கிளில் நடக்கலாம். அண்ட் லியூட்டியல் ஃபேஸுங்கிறது ஃபெர்டிலைசேஷன் நடக்குதா இல்லையாங்கிறத பொறுத்து அது வேரி ஆகும். ஃபெர்டிலைசேஷன் நடக்கலை அப்படின்னா ஒரு 10-13 days அது கம்ப்ளீட் ஆகி அடுத்த சைக்கிள் மென்சுரல் ஃபேஸ் அங்கே ஸ்டார்ட் ஆகிடும். ஃபெர்டிலைசேஷன் நடந்துச்சு அப்படின்னா அந்த லியூட்டல் ஃபேஸ் வந்து ப்ரொலாங்காக அந்த ப்ரெக்னன்சி பீரியட் ஈவன் லாக்டேஷன் பீரியடில் கூட இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அது வந்து பேஸ்ட் ஆன் த ரெக்யர்மெண்ட், அந்த சிஸ்டம்க்கு என்ன ரெக்யர்மெண்ட்டோ அதை பொறுத்து அது பர்ஃபார்ம் பண்ணோம். அப்போ இதுதான் நமக்கு தெரிய வேண்டியது அபவுட் த மென்சுரல் சைக்கிள். ஐ திங்க் நம்ம புக்கில் இல்லாத நிறைய விஷயம் நான் இங்கே சொல்லியிருக்கிறேன். என்னோட டயக்ராம் ஓரளவு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.